எங்களுடைய முஸ்லீம் மாணவர்கள் அந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த இலங்கையின் அரசியல் கொள்கை வகுப்பாளர்களாக பொருளியல் கொள்கை வகுப்பாளர்களாக வெளிநாட்டு கொள்கையை உருவாக்குகின்றவர்களாக இலங்கை அரசியல் சட்டத்தை மாற்றுகின்ற வல்லுநர்களாக இந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த நீங்கள் மாறுகின்ற போது மட்டும்தான் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கான இந்த இனப்பிரச்சனை முஸ்லீம்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அநியாயங்களுக்கு நிரந்தரமான தீர்வு ஏற்படும் என்பதை நீங்கள் அனைவரும் மனநிறுத்திக் கொள்ளவர்கள். பல்கலைக்கழக திருவாவூர் கலை வர்த்தக மாணவ மாணவிகளே, அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு பரீட்சை எழுதியிருக்கின்ற மாணவ மாணவிகளே, எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அந்த சாரன் எடுத்துட்டு வர கலாச்சாரத்தை என்ன படிப்பிக்க தொடங்கிருக்கிறது? யுத்த காலத்தில் நாம் வந்து போக இயலாமே, அந்நாசர்ல தங்கி காலையெல்லாம் போறது, அந்த அளவுக்கு இந்த மாணவ ஒத்துழைப்பு இருந்துச்சு. ஒரு கட்டுக்கோப்பு இந்த காத்தாங்குடியில இருந்துச்சு. அது ஒரு தளர்ந்து போற ஒரு ஃபீலிங் ஒன்று எங்களுக்கு ஏற்படுது. ஒரு நல்ல புறவர்களுக்கு மிக முக்கிய கட்டுக்கோப்பு. நாங்க அதாவது நாங்க நல்ல வேகம் எடுக்கணும்னு சொன்னா சிங்கள மீடியத்துக்கு நிகரான ஒரு கற்பித்தல் உங்களுக்கு தலை ஒன்று. அன்றைக்கு சிங்கள மீடியம் தான் டோப்ல இருக்கேன். அவங்களோட மொழி இப்ப சிங்கள மொழியில ஒரு நல்ல ரேங்க் வாரத்துக்கு அடிப்படை காண முடிஞ்சு அவங்களோட மொழியில பேப்பர் வாரம், அவங்களோட மொழியை சேர்ந்தார்கள் பேப்படுகிறது. எங்கட பேப்பர் என்ன செய்யப்படுது? ஒரு இங்கிலீஷ்ல இருந்தா தமிழுக்கு ஆன்சர் பண்ணப்படுது. அது சில தவறு நடக்கிற இடங்களை எங்களுக்கு சரியான ஆன்சர் என்ன பிள்ளையால கொடுக்கல. அதுவும் ரேங்க் மிஸ் ஆகிறதுக்கு அடிப்படை காண பிள்ளைகள் திறம இருக்குங்க, அவங்களோட திறமையான பிள்ளைகள் இருக்கு. அல்லாஹ்வின் உதவியின்றி யாரும் இந்த நிலைக்கு வந்துவிட முடியாது. நாங்கள் அனைவரும் செய்த முயற்சியின் பலனாக இன்று எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் அருளால் பல்கலைக்கழகத்திற்கான அனுமதி கிடைத்திருக்கின்றது என்பதை நினைக்கும் போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்கள் யார் யார் எந்த அளவு முயற்சி செய்தோமோ அந்த அளவுக்கு ஏற்றால் போன்று எங்களுக்கு எங்களது பரீட்சை பெறுபவர்கள் மிகவும் சந்தோஷமானதொரு அவர்களுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வாறு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அதே போல யாரு இந்த நியமத்துக்கு அல்லாஹ்வா தரப்பட நியமத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப எல்லாரும் பெற்றோருக்கு நன்றி செலுத்தி கேட்டுக்குறாங்க வந்திருக்காரு. பொறுப்பாளர் அமீருக்கு நன்றி செலுத்தி கேட்டுக்குறாங்க வந்திருக்காரு. அப்ப ஏனில தரப்பட்டீங்கன்னா அதெல்லாம் யாரை காரண கடத்தலை பாவிக்கிறானோ அவர்களுக்கு நன்றி செலுத்தணும். அந்த அடிப்படையில் தான் எங்களை கட்டிருந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் நன்றியோட நடக்கிறோம். யாருக்கும் நாங்கள் நன்றி மறக்கவில்லை, நன்றி மறக்கவில்லைன்னு அவர் ஒரு சஹாபி சொல்கிறார்கள். எனக்கு ஒரு எழுத்தை கற்று தந்தாலும் அவர் எனக்கு ஆசிரியர், அவருடைய அடிமை தான். அவரை நினைத்தா விட்டுவிடலாம்னு சொல்லுகிறார் சகாபி சொல்லுகிறார். அது ஒரு விடயம் கட்டித்தரப்படுவதுங்கிறது சாதாரண விடயம் அல்ல, அது முக்கியமான விஷயம். கட்டுப்படுகிறானோ இறைவனுக்கு பயப்படுகின்றானோ அவனிடம் சிறந்த ஒழுக்கம் தானாக மேம்பெறும். நான் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுடைய தீவிர ரசிகன். நேற்றும் அவருடைய செய்தி ஒன்று படித்தேன். மூன்றாவது தடவை, அதாவது இந்த தடவை 2016 ஆண்டுக்கான ஒஸ்கார் விருதுக்கு அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் பேட்டி காண்கிறார்கள். அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடொன்றுக்கு இசைப்பயணம் மேற்கொண்டிருந்தவர் தன்னுடைய சொத்துக்களில் அங்கிருந்த வறுமை, அவர் அங்கே சில இசை கருவிகளை கொள்வனை செய்திருக்கிறார். 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் விற்றிருக்கிறார். ஆனா அவைகள் மிகவும் பெருமதியான இசை கருவிகள் என்று அவர் வர்ணிக்கிறார். உடனடியாக அந்த மக்கள் இந்த வறுமையில் தான் இவ்வாறு விற்கிறார்கள் என்று தன்னுடைய சொத்தில் பாதியினை அந்த நாட்டு மக்களுக்கு வழங்கும்படி குறிப்பிட்டிருக்கின்றார். அதனை அந்த நாட்டு அரசர் வரவேற்றிருக்கின்றார் மன்னன். ஆகவே அவரை பற்றி எதிர்விதமான கிசுகிசுகளும் வருவதும் இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கு என்று பேசுவார். என்னுடைய தம்பி அவர்கள் ரஹ்மான் அவர்களும் அதே மாதிரி தான் பேசுகிறது. எல்லாம் ஒரே தேவையில் இருக்கு. ஆகவே இறைவன் பால் நமக்கு நாட்டம் இருக்க வேண்டும். தமிழ் மொழி மாணவர்களாகிய நமது முன்னேற்றம், நாளைய சமூக மதிப்பு,
மரியாதைக்குரிய பாக்கிர் சார் அவர்களே, அதாவது பொதுவாக மாவட்டத்திலே பேசப்படுகின்ற விடயம்தான், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே உயர்தர மாணவிகள் மாணவர்கள் எல்லாம் சாதனை படைத்திருக்கின்றார்கள் என்று. அந்த வகையிலே அதாவது மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயமானது மாவட்டத்திலே ஒரு சிறந்த பெருமையினை பெற்றிருப்பதாக அறிய கிடைக்கின்றது. இது பல ஊடகங்களில் வழிகாட்டப்படவில்லை. இது சம்பந்தமாக மாவட்டத்திலே முக்கியமாக வணிக கலைப்பிரிவுகளிலே நீங்கள் கற்பிக்கின்ற ஆசிரியர் என்ற வகையில் இதனை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக வந்து கடந்த 2016 வெளியான உயர்தர பஞ்சிய பெருமையிலே வணிகத்துறையை பொறுத்த மட்டிலே காத்தாங்குடி பிரதேசத்திலிருந்து சுமார் 20 மாணவர்களும், ஏராவூர் பிரதேசத்திலிருந்து 20 மாணவர்களும், ஓட்டமாவடி பிரதேசத்திலிருந்து 10 மாணவர்களுமாக மொத்தம் 50 மாணவர்கள் பல்கலைக்கழக தெரிவுக்கான தகமை பெற்றிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மொத்தமாக இந்த முறை தெரிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற 110 பல்கலைக்கழக தெரிவிலே 50 மாணவர்கள் மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்து பகுதியிலிருந்து மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் செய்தி. இந்த மாவட்டத்திலே வணிகத்துறை பெருமையின் அடிப்படையிலே மட்டக்களப்பு மத்திய கல்வி நிலையம் முன்னணி வகிக்கின்றிருக்கின்ற அந்த சந்தோஷமான செய்தியை நான் தெரிவிப்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் அரசவர்களே, அதாவது பொதுவாக இந்த பிரதேசத்திலே ஒரு முக்கியமான ஆசிரியராக நெடுங்காலமாக பணியாற்றி வருகின்ற நீங்கள், இந்த மட்டக்களப்பு மத்திய வலயமானது மாவட்டத்திலே முதலாம் இடம், அதாவது அநேகமாக அதாவது முக்கியமான பெருபேற்றினை பெற்றிருப்பது சம்பந்தமாக, அதாவது ஏனைய பிரதேசங்களுக்கும் அதாவது மாவட்டத்தில் இருக்கின்ற ஏனைய வலயங்களுக்கும் சென்று கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் என்ற வகையில் நீங்கள் எந்த பார்வையில் பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நமது கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் முக்கியமாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை நோக்கியதாக காணப்படுகின்ற இந்த சூழ்நிலைகளில் மட்டக்களப்பு நமது முக்கியமான தளமாகவும் இருந்து வருகின்றது. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 கல்வி வலயங்கள் காணப்பட்ட பொழுது இந்த 5 கல்வி வலயங்களும் பெருமையாக சாதிக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆசைகள். கடந்த சில வருடங்களில் சில சில வலயங்கள் கூடுதலான பெறுபவர்களினை பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த தடவை முக்கியமாக 2016 வருடமாகிய இந்த வருடம் மத்திய கல்வி வலயம்தான் முன்னணி. ஏனைய 5 எங்களுடைய கல்வி வலயங்களோடு பரீட்சை முடிவுகளினை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மத்திய கல்வி வலயம்தான் முன்னணியான கல்வி வலயங்களாக இருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய 5 கல்வி வலயங்களில் இந்த வருடத்தில் எங்களுடைய பொருளியல் ஆசிரியர் குறிப்பிட்டது போல் மத்திய கல்வி வலயமே முன்னணியில் காணப்படுகின்றது. அதுபோல் ஒவ்வொரு கல்வி வலயங்களும் அயராத முயற்சிகளை நாம் மேற்கொள்வோமாக இருந்தால் ஒவ்வொரு கல்வி வலயங்களும் எங்களுக்கான இந்த எங்களுடைய 3 ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்களுடைய பங்களிப்புகளினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக
ஏனைய கல்வி வலயங்களும் மாற்றமடைகின்ற பொழுது அவற்றிலும் சிறந்த பெருவர்களை எடுத்து அக்கல்வி வலயங்களும் இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் அகில இலங்கை ரீதியாக முன்னணியான பரீட்சை முடிவுகளினை எமது மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சாதிக்க முடியும் என்று துணிச்சலோடும் எங்களுடைய ஊக்கமான சிந்தனைகளோடும் உங்களுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். அதாவது கணக்கியல் பாட ஆசிரியராக இருக்கின்ற நீங்கள் ஒரு வெளி மாவட்டத்தினை நினைத்துவப்படுத்துகின்ற ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள். இந்த வருடம் அடைவுகளை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவ்வாறான அடைவுகளை மாணவர்கள் பெற்றிருப்பது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், குறிப்பாக காத்தாங்குடி, ஏறாவூர், ஓட்டமாடி வாழைச்சேனிலிருந்து அதிகளவான மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அதிலும் காத்தாங்குடிக்கு முதலாம் இடம் டிஸ்ட்ரிக்டில் கிடைத்துள்ளது. அகில இலங்கை ரீதியாக 63வது இடம் கிடைத்துள்ளது. இது மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கிறேன். இதுக்கு மாணவர்கள் எங்களுக்கு தந்த ஒத்துழைப்பும் அவர்கள முயற்சியும் எங்களோட மூன்று பேர கட்டுக்கோப்பான வழிகாட்டுதல் தான் காரணமாக இருக்கு. அதோட பாடசாலைகளில் ஊக்குவிப்பும் அவங்களுக்கு அவசியமாக காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த வணிகத்துறை சார்பாக எங்கள்கிட்ட வருகின்ற மாணவர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டிய கடப்பாட்டின் அடிப்படையில் எங்களோட கடமைகளை சரியாக செய்துள்ளோம் என்ற அடிப்படையில் நான் இதை பார்க்கின்றேன். ஆசிரியர் அரசு அவர்களே, அதாவது ஒரு விடயத்தினை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது எல்லா வலயங்களும் எங்களை போன்ற ஆசிரியர்களை எடுத்து இந்த மாணவர்களுக்கு மாணவர்களையும் பிரயோசனப்படுத்தினால் எல்லா வலயங்களும் அதாவது பொதுவாக பாரிய அடைவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தீர்கள். பொதுவாக பார்க்க போனால் நீங்கள் மட்டக்களப்பு மத்திய வலயத்திலே, அதாவது மட்டக்களப்பு மத்திய வலயத்திலே மட்டக்களப்பு பிரதேசத்திலே அண்டிய பிரதேசத்திலேயும் காத்தாங்குடியிலும் தான் நீங்கள் பிரபலியமாக காணப்படுகின்றீர்கள். ஏனைய வலயங்களுக்கு உங்களுடைய சேவை விஸ்தரிக்கப்படாததற்கான காரணம் என்ன? ஒரு குறிப்பிட்ட நாட்களினை அடிப்படையாக கொண்டு நாம் பல்வேறுபட்ட பிரதேசங்களுக்கும் சென்று மாணவர்களுக்கு கற்பிப்பது என்பது மிகவும் சாத்தியமாகாதது. ஒரு 3-4 கல்வி நிறுவனங்களில் தான் நமது சேவைகளை பிரத்யேகமாக மேற்கொள்ள வேண்டி இருக்கும். ஆனால் இந்த வலயங்களில் காணப்படுகின்ற கல்வி பணிப்பாளர்கள், அதே மாதிரி ஆசிரியர்கள், எங்களை மாதிரியானவர்களையும் பாடசாலைகளுக்கு உள்வாங்கிக் கொள்வார்களாக இருந்தால் ஒரு கருத்தரங்குகள், ஒரு விழிப்பான மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள், அவர்கள் உண்மையில் பாடசாலைகள் ஒரு ஒழுக்கத்தின் புறப்பிடம், கல்விக்கான வழிகாட்டி, அத்தோடு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பிரபலியம் வாய்ந்த ஆசிரியர்களையும் இந்த வலயங்களானது தங்களுக்குள் இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது உண்மையில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அகில இலங்கை ரீதியாக நமது மட்டக்களப்பு மாவட்ட மாணவர்கள் முன்னணியான முடிவுகளை பெற முடியும். இந்த வருடத்திலும் சில ஒவ்வொருபட்ட துறைகளில் மாணவர்கள் சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். எனவே இந்த வணிக மற்றும் கலைப்பிரிவு சார்ந்த மாணவர்கள் இங்கே வீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான இந்த மாணவர்களை கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அடிப்படை என்னென்றால், எல்லோரும் ஒத்துழைப்பாக நாம் செயற்படுவோமாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகப்பெரிய சாதனைகளை அகில இலங்கை ரீதியாக ஏற்படுத்திக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். மட்டக்களப்பு மத்திய வலயத்தில், அதாவது இப்போ இருக்கின்ற 3 வலயங்களும் அதாவது முஸ்லீம் பாடசாலைகளை பெரும்பான்மையாக சேர்த்த வலயங்களாகவே காணப்படுகின்றது. அந்த வகையிலே ஆசிரியர் பாக்கீர் அவர்களே, நீங்கள் ஒரு நீண்ட காலமாக பொருளியல் பாடத்தினை கற்பித்து வருகின்ற ஆசிரியர் என்ற வகையிலே நீங்கள் அதாவது கல்குடா பிரதேசத்தினையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பூர்வீகத்தை கொண்ட ஆசிரியர் என்ற வகையிலும் காத்தாங்குடியில் நீங்கள் திருமணம் முடித்து இந்த பிரதேசத்திலே நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்றவர் என்ற வகையிலும் இந்த பிரதேசவாத அடிப்படையில் அதையும் சொல்ல போனால் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ற அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் தான் இந்த மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கை அந்த ஆசிரியர்கள் மத்தியிலும் பாடசாலை பிரதேசங்கள் மத்தியிலும் இருக்கின்றது. அதாவது அரசு ஆசிரியர் அவர்களுடைய கருத்தினை ஏற்றுக்கொள்கின்றீர்களா, அல்லது இதுக்கு மாற்ற கருத்துக்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்களா, அல்லது உங்களுடைய பொதுவான கருத்து என்ன? உண்மையிலேயே காத்தாங்குடி பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே வணிகத்துறையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய மாணவர்கள் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுவது காத்தாங்குடி பிரதேசத்தில் இருந்து. இதற்கான அடிப்படை காரணம் காத்தாங்குடி பாடசாலை சமூகம் பிரத்யோக வகுப்புகளை நடத்துகின்ற ஆசிரியரோடு ஒரு நெருக்கமான உறவை பண்ணுகின்றார்கள். குறிப்பாக நாங்கள் ஏதாவது விசேடமான வகுப்புகளை நடத்துகின்ற தேவை ஏற்படுகின்ற பொழுது பாடசாலை நேரத்திலும் நாங்கள் மாணவர்களை அழைத்து அவ்வாறான வகுப்புகளை நடத்தியிருக்கின்றோம்.
அதற்கு இந்த பிரதேசத்தின் பாடசாலை அதிபர்களும் ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். காத்தாங்குடி பிரதேசத்திலே உள்ள ஒவ்வொரு பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் இங்கிருக்கின்ற சமூக நிறுவனங்களுக்குள் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கின்றது. எல்லோருமே ஒற்றுமைப்பட்டு இந்த மாணவர்களை கல்வியிலே உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இருக்கின்றது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் நாங்கள் இயங்குவதால் இந்த பிரதேசத்தில் அதிக மாணவர்கள் பல்கலை செல்கின்றார்கள். ஆனால் கல்குடா பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே அங்கு ஒவ்வொரு பாடசாலைகளுக்கிடையிலும் போட்டி இருக்கின்றது. அந்த போட்டி காரணமாக இப்போ ஒரு பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களை அதே பாடசாலைக்குள் தான் கற்பிக்கின்றார்கள். ஏனைய பாடசாலை ஏனைய பாடசாலை அவங்கள ஸ்கூலுக்குள்ள உள்ளாக தான் படிப்பிக்கிறாங்க. இப்போ இந்த முரண்பாடுகளை தவிர்த்து கல்குடா பிரதேசத்தில் உள்ள எல்லா பாடசாலைகளும் ஒருங்கிணைந்து ஒரு விதத்தில் இந்த வகுப்புகளை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி நடத்துவார்கள் என்றால் நான் நம்புகின்றேன் காத்தாங்குடி பிரதேசத்தை போன்றோ வணிகத்துறையிலே சாதனை படைக்கக்கூடிய மிக திறமையான மாணவர்கள் அங்கும் இருக்கின்றால் அந்த சாதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி காத்தாங்குடியிலும் முதலாவூரிலும் அந்த வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் கல்குடா பிரதேசத்திலே வந்து அவ்வாறான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்படவில்லை. சில பாடசாலைகளுக்கு அந்த தடை இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கின்றது. கல்குடா பிரதேசத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு எதுவும் கூற விரும்புகின்றீர்களா? குறிப்பாக கல்குடா பிரதேச பெற்றோர்கள் வந்து விழிப்படைய வேண்டும். அதாவது உயர்தர பரீட்சை என்பது ஒரு போட்டி பரீட்சை. எனவே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பாடசாலையை மட்டும் மையப்படுத்தி மாணவர்கள் அந்த பாடசாலையிலே உயர் புள்ளி பெறுவதால் அந்த மாணவன் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுவான் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. இது ஒரு போட்டி பரீட்சையாக இருக்கிறதால கல்குடாவில் இருக்கின்ற எல்லா பாடசாலை படிக்கின்ற இந்த பெற்றோர்கள் ஒத்துழைப்புடன் பாடசாலை அதிபர்களும் இணைந்து காத்தாங்குடி பிரதேசத்தில் மற்றும் ஈராவூர் பிரதேசத்திலே இடம்பெறுகின்ற இந்த ஒன்றிணைந்த பிரத்யேக வகுப்புகளை போன்ற வகுப்புகளை ஆரம்பித்தவர்கள் நடத்துவார்கள் என்றால் நிச்சயமாக மிகச்சிறந்த பெறுவற்றை பெற்றுக்கொள்ள முடியும்.